இப்போ ரீசெண்டாக தனுஷ் நடிச்சிட்டு இருக்க கர்ணன் படத்தை பற்றி லாஸ்ட் அப்டேட் வந்த நிலையில் தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பரியேற பெருமாள் படத்தின் வெற்றியை தொடர்ந்து இயக்குனர் மாரி செல்வராஜ் நடிகர் தனுஷை வச்சு ஏக்குற படம் தான் கர்ணன். இந்த ஃபிலிம்ல சந்தோஷ் நாராயணன் தான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு, கலைப்பொலி எஸ் தனுஷ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. கர்ணன் படம் April 9 வெளியாக இருந்த நிலையில் ரீசெண்டாக கண்டா வர சொல்லுங்க சாங் ரிலீஸ் ஆகி பயங்கர ஹிட் ஆனிச்சு. இந்த சாங் பண்டாரத்தி புராணம் அப்படிங்கிற தலைப்பில் வெளியிட்டாங்க. இது மறுபடியும் கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுற மாதிரி திரௌபதியின் முத்தம் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் ஒரு சாங்கை ரிலீஸ் பண்ண போகிறத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் March 11 இன்னைய தேதியில் தான் ரிலீஸ் பண்ண போகிறதாக சொல்லியிருந்தாங்க. இதனால் ரசிகர்கள் மத்தியில் இந்த டைட்டிலை பொறுத்து எதிர்பார்ப்பும் விமர்சனமும் பயங்கரமாக இருந்துட்டு வந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட சமூகம் தெய்வமாக வழிபடும் திரௌபதிக்கும் கர்ணனுக்கும் காதல் அப்படிங்கிற மாதிரி பாடலுக்கு தலைப்பு கொடுத்து இருக்கிறதால இந்த விவகாரம் மறுபடியும் சர்ச்சையை உருவாக்கிட்டு வருது. இந்த மாதிரி சர்ச்சை தலைப்புகள் பாடல் வழிகள் வைக்கிறதெல்லாம் தமிழர்களுக்கிடையே சாதி மோதல்களை உருவாக்கத்தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பல பேர் குற்றம் சாட்டிட்டு வராங்க. படத்தின் ப்ரொடியூசரான கலைப்புலி எஸ் தானு ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க கெட் ரெடி ஃபார் பாடல் 3 கர்ணன் திரௌபதியின் முத்தம் தட்டான் தட்டாங்கிற சாங் இன்னைக்கு ஈவினிங் 4:04 ரிலீஸ் பண்ண போறதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே ஹாப்பியான ஒரு நியூஸ்ன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலுக்கு இன்னொரு சர்ச்சையும் கிளம்பியிருக்கு. இந்த சாங் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே திரௌபதியின் படம் இயக்குனரான மோகனை டேக் செஞ்சு கேலி பண்ணிட்டு வராங்க. இப்போ இந்த சாங் பேசும் பொருளாக மாறியிருக்கு. பதில் தரும் விதத்தில் மோகனும் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. அதில் மோகன் அவர்கள் அவரவர் எண்ணம் போல் அவரவர் வாழ்க்கை அமையும், அவரவர் சிந்தனை போல் அவரவர் செயல்கள் அமையும், அக்னிக்கு ஏதுடா சுத்தம் அசுத்தம் எல்லாம், அக்னி தாய்க்கும் அப்படிதான், யாராலும் அசுத்தப்படுத்த முடியாது, உங்கள் செயலுக்கான முடிவை அவளே பார்த்து கொள்வான்னு ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே கண்டா வர சொல்லுங்க பாடலும் பண்டாரத்தி புராணம்ங்கிற தலைப்பில் வெளியிட்டு செம ஹிட் ஆனிச்சு. இந்த பாட்டு கேட்கறதுக்கு மட்டும் இல்லாமல் பாடல் எடுக்கப்பட்ட விதமும் சரி நிறைய பேருக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லலாம். இந்த சாங்கில் வர ஆர்ட்லேருந்து தனுஷ் லால் ஆகியோரின் வெறித்தனமான நடிப்பு ஃபேன்ஸை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிடுச்சு. அதே போல் திரௌபதியின் முத்தம் பாடலும் ஏதாவது மேக்கிங் ஸ்பெஷல் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு வராங்க.